அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தலைநகரில் அவனுக்கு கழுவுறதுக்கு தண்ணி இல்லாமல் ரோடு ரோடாக குடத்தை தூக்கிட்டு அலையிற நிலைமையில் அதையெல்லாம் தீர்க்கறதுக்கு குரல் கொடுக்காமல் முடிஞ்சு போன அறதப்பழசான நையா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பற்றி கருத்து சொல்கிறேங்கிற பேரில் நாட்டில் வீண் பிரச்சனைகளை கிளப்பி விட்டு வேடிக்கை பார்க்குற இந்த வீணாக போன சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த மக்கள் நீதிமன்ற கமல் பேசின பேச்சு, யார் உண்மையிலேயே நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்குறாங்களோ போராடுறாங்களோ அவங்களே மக்கள் சரியாக அடையாளம் கண்டுகொண்டு அரசியலில் முன்னிறுத்த வேண்டும். இந்த ஜால்ரா குஷ்டிகள், ஓசிச்சோறு கேஸ்கள், இந்திய அரசியல் அமைப்பு பற்றி ஒன்றும் தெரியாத மக்குகள், அரசியல் அரிச்சுவடி தெரியாத மண்ணாந்தைகள், இந்திய தமிழ்நாட்டு வரலாறு படிக்காத எருமைகள், உலக அளவில் பொய் புழுகு மூட்டைகளை அவிழ்த்துவிடும் பொய் மன்னர்கள், ஒரு சிலரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மை மக்களை மட்டம் தட்டும் இழிவுபடுத்தும் போலி அரசியல்வாதிகள், மக்கள் பணத்தை இரத்தத்தை அட்டைகள் போல உறிஞ்சி பின்வாசல் வழியாக அவர்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லும் ஊழல் பெருச்சாளிகள் மற்றும் கோடிகளில் புரளும் ஊழல் சக்கரவர்த்திகள், இவர்கள் போன்றோரை இந்த சமுதாயத்திலிருந்தே ஓரம் கட்ட வேண்டும். முதலில் ஒரு சமுதாயத்தை பாதிக்கும் வகையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ சம்பவமோ நடக்கிறதென்றால் சந்தேகப்படுங்கள். எடுத்தவுடன் கம்பு கட்டைகளை கத்தி எடுத்துக்கொண்டு கிளம்புவது நமது வாடிக்கையாகிவிட்டது. முதலில் யோசியுங்கள், அது யாரோ ஒரு அரசியல்வாதியோ அல்லது வியாபாரியோ அவர்களுடைய ஆதாயத்திற்காக கிளப்பிவிட்ட விஷயமாக இருக்கும். உங்கள் ஏரியாவிலேயே இருக்கும் நல்ல மனிதர்களை, சமுதாய அக்கறை உடைய நண்பர்களை அடையாளம் கண்டு அவர்களை அரசியலில் முன்னிறுத்துங்கள். அவர்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். நாம் எப்போதும் அருகில் இருக்கும் நல்லவர்களை கண்டுகொள்வதில்லை. எட்டாக்கணிக்கு கொட்டாவி விடுவதே நமக்கு பழைய ஒன்றாகிவிட்டது. தயவு செய்து அரசியல்வாதிகளிடம் ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள். ஓட்டுக்கு நீங்கள் வாங்கும் பணம் வாங்கிவிட்டால் நாளை நீங்கள் ரோட்டுக்கு பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்தாலும் இந்த சமுதாயத்தையோ அரசியல்வாதிகளையோ இந்த ஆட்சியையோ கேள்வி கேட்கும் உரிமையை இழந்து விடுகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் தலையில் நீங்களே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்கிறீர்கள். அப்புறம் ஐயோ நாளும் வராது, அம்மா நாளும் வராது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வாயை திறக்கப்படாது. ஒன்றை மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், அரசியல்வாதிகள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதே உங்களை பிச்சைக்காரர்களாக்குவதற்காகத்தான். நன்றி.